நாம் வான் சிறப்பு பற்றி திருக்குறள்களை பார்க்கலாம் வான் சிறப்பு என்றால் என்ன இந்த உலகம் இந்த உலகத்தில் அறம் பொருள் இன்பமாகிய இவைகள் வளர்வதற்குரிய ஏதுவாகிய வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழையினது சிறப்பை பற்றி நாம் இப்போது பார்க்க போகின்றோம் அதுதான் வான் சிறப்பு இப்போ முதல்கிற வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர்பாற்று வானின்று உலகம் வழங்கி வருதலால் இந்த வானத்தில் இருந்து பொழியக்கூடிய மழையினால் தான் இந்த உலகமே இயங்கி வருகின்றது அதை தான் அமிழ்தம் அதை வள்ளுவர் அமிழ்தம் என்று கூறுகின்றார் அமிர்தம் என்பது தேவர்கள் உண்ட சாவா மருந்து என்று கூறுகிறார்கள் அந்த அமிர்தத்தை உண்டால் அவர்களுக்கு சாவு இல்லை மரணம் இல்லை என்று கூறுகின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த அமிர்தத்திற்கு ஒப்பாக மழையை கூறுகிறார் என்றால் ஏனென்றால் அந்த மழை இல்லாவிட்டால் இந்த உலகில் உள்ள எந்த உயிர்களுமே உயிர் வாழ முடியாது அந்த தான் எல்லா உயிர்களுமே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது அதனால் அந்த வானின்று பொழியக்கூடிய மலையை அமிழ்தம் என்று வள்ளுவர் கூறுகின்றார் அடுத்தது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை இந்த குரலை பகுப்பில் நடத்தும் போது பசங்கள்லாம் என்ன டீச்சர் துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கின்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது துப்பாக்கி இல்லை துப்பார்க்கு தேவையானவர்களுக்கு துப்பாருக்கு துப்பாய சிறந்த துப்பாக்கி தேவையான உணவு பொருள் தேவைப்படுகிறது நம்ம உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு அந்த உணவுப் பொருளை உருவாக்கி தருவது மழை மழை இல்லாவிட்டால் நமக்கு எந்த உணவுப் பொருளும் விளைய முடியாது நாம் அதை சாப்பிடவும் முடியாது அதனால் உண்பவர்களுக்கு தேவையான உணவுப் பொருளை தகுந்த மாதிரி விளைவித்து கொடுக்கின்றது அடுத்தது துப்பாருக்கு துப்பாயே தூவும் மழை அடுத்து துப்பாருக்குன்னா தேவையானது என்ன தேவைப்படுது அடுத்து பருகுவதற்கு தேவையான நீர் தேவையான உணவையும் விளைவித்துக் கொள்கிறது அடுத்து பருகுவதற்கு தேவையான நீரையும் துப்பாய தூவும் மழை துப்பாயன தரமாக சுத்தமாக தூவும் மழை கொடுக்கும் மழை கடல் நீரை நம்ம குடிக்க முடியுமா இல்லை அதனால் நாம் பருகுவதற்கு தேவையான உணவையும் தந்து நமக்கு தேவையான நீரையும் கொடுக்கக்கூடியது இந்த வானத்தில் இருந்து பொழியக்கூடிய மழை அதைத்தான் வள்ளுவர் துப்பார்க்கு துப்பாய தேவையானவர்களுக்கு தகுதியான துப்பாய துப்பாக்கி அதனை உருவாக்கி கொடுப்பது மழை அடுத்து துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அடுத்து பருவதற்கு தேவையான தரமான நீரையும் தருகின்றது என்று வள்ளுவர் கூறுகின்றார் இதுதான் இதற்கு பொருள் அடுத்தது நின்று பொய்பின் விரிநீர் வியன் உலகத்து உன்னின்று உடற்றும் பசி வின் இன்று பொய்ப்பின் வின்னா வானம் வானம் என்று பொய்ப்பின் அப்படின்னா என்ன அர்த்தம் வானத்தில் பெய்யக்கூடிய மழை பொய்த்து விட்டால் இப்போ எப்போயாவது ஒரு தடவை நமக்கு பருவமழை தவறிடுச்சின்னு வச்சுக்கோங்க இந்த வருஷம் நல்ல மழை பெய்யுது ஆனால் ஒரு சில வருடங்களில் நமக்கு மழை அதிகமாக இல்லை அப்படி பொய்த்து விட்டால் விரிநீர் வியன் உலகம் இந்த உலகமானது கடலாலே சூழப்பட்டிருக்கிறது நீரினால் கடல் நீரினாலே சூழப்பட்டிருக்கிறது அண்டார்டிக் கடல் பசிபிக் கடல் அட்லாண்டிக் கடல் இந்திய பெருங்கடல் என்று உலகம் முழுவதுமே கடல்களால் சூழ்ந்திருக்கு ஆனால் அந்த நீரினால் என்ன பிரயோஜனம் உண்பதற்கு உதவாது பயிர் செய்வதற்கும் உதவாது என்ன வேண்டும் நமக்கு விண்ணிலிருந்து பொழியக்கூடிய மலைதான் நமக்கு தேவை அப்படிப்பட்ட அந்த விண் இன்று பொய்த்து விட்டால் அந்த வானத்திலிருந்து பொழியக்கூடிய மலை பொய்த்து விட்டால் விரி நீர் உயர் உலகம் சுற்றி சூழ்ந்திருக்கும் நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகம் உலகத்து மக்கள் உண் உடற்றும் பசி அவர்களுக்கு என்ன வரும் பசி வந்துடும் ஏன்னா பயிர்கள் விளையாது நீர் கிடைக்காது அப்போ என்ன செய்ய முடியும் பெய்யாட்டி என்ன செய்வாங்க விவசாயிகள்லாம் மேலே மேலே அப்படியே தான் பார்ப்பாங்க வானத்தைத்தையும் பார்ப்பாங்க கடலில் இருக்க தானிய பார்க்குறாங்க இல்லை இல்லையா அந்த வானத்தில் இருந்து பெய்யக்கூடிய மழை வராவிட்டால் இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களும் மனிதர்கள் மட்டும் இல்லை விலங்குகளும் தாவரங்களும் பறவைகளும் எல்லா உயிர்களுமே பசியால் வாடிவிடும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் இது உண்மைதான் விசும்பின் துளி துளிவீலி நல்லால் விசும்பின் துளி வீலி நல்லால் மற்றாங்கே பசும்பொல் தலை காண்பது அரிது விசும்பு விசும்பு என்றால் என்ன வானம் அந்த விசும்பிலிருந்து அந்த வானத்தில் இருந்து துளி வீழி நல்லால் மழை பெய்யாவிட்டால் அந்த வானத்திலிருந்து மழை பெய்யாவிட்டால் மற்ற ஆங்கே இந்த உலகத்தில் பசும் புல் தலை காண்பது அரிது பசும்புல் ஓரறிவுடைய புல் பச்சை புல் அதனுடைய தலையை கூட நாம் காண்பது அரிது மழை இல்லாட்டி என்ன செய்யும் எங்கேயும் புல்லு முளைக்காது பயிர்கள் முளைக்காது பச்சையே எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம ஊரே எல்லா உலகமே வறண்டு இருக்கும் நம்ம புல் தலையே பார்க்க முடியாதுன்னு போது அப்புறம் எதை நிலைச்சி நிற்க போது ஒரு புல்லே முளைக்க முடியலனா மனிதர்கள் அழைச்சிருக்க முடியுமா விலங்குகள் இருக்க முடியுமா எல்லாமே காண்பது அரிது எல்லா உயிர்களுமே வாடிவிடும் தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு விசும்பின் துளிவீலி நல்லால் பசும்புல் மற்ற ஆங்கே உலகத்தில் பசும்புல் தலை காண்பதே அரிது ஓரறிவுடைய பசும்புல் கூட விளையாது என்று சொல்கிறார் சரி இப்போ இந்த குரலை படித்தவர்களுக்கும் இந்த குரலை படித்து அதை பயன்படுறவங்களுக்கும் இதை பார்த்து இந்த பதிவை பார்த்து மகிழ்ந்தவர்களுக்கும் பாராட்டியவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் பாராட்டியவர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்